ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நாம் வாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி வந்து ஹோம் ஸ்டைலில் பண்ணுறது, எம்மியாக க்ரீமியாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு நாலு பல் பூண்டு எடுக்கிறேன். இந்த பூண்டை வந்து நான் வந்து ஒரு சாப்பரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் பீன்ஸு, உங்களுக்கு காய்கறி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே, அண்டு கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீன்ஸை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்குவோம். ரொம்ப பொடியே சாப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து தனியாக தெரியாது, அதனால் நான் சாப்பரில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, சின்ன ஜார் மிக்ஸி இருக்கு இல்லையா, அதில் வந்து பல்ஸ் மோட்டில் வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி கிடைக்கும். நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டோம்னா அது வாயில் மாட்டும் போது அது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த க்ரீமியாக பண்ணும்போது அது ஒன்றா சேர்ந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது, காயெல்லாம் தனித்தனியாக போயிடும். அதனால தான் நம்ம வந்து ஃபைன் சாப் பண்ணுறோம். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா மிக்சியில் வந்து போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டு நல்லா வந்து குட்டி குட்டியாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு, பீன்ஸு, கேரட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேபேஜ் எடுத்துக்கலாம், மஷ்ரூம்ஸ் எடுக்கலாம், அப்புறம் வந்து கேப்சிகம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் பாஸ்தாவை வேக போட்டு வச்சுருக்கேன், அது வெந்துக்கிட்டே இருக்குது. சைட் பை சைட் வந்து நம்ம வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணிக்குவோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி குவிக்காக செய்யலான்றது தான் நம்மளோட கான்செப்ட். இப்போ வந்து பேனில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கேன் காய்கறியும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா சாட்டி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து பண்ணியிருக்கிறதுனால மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்ல பூண்டு வாசம் வரும் ஃப்ரை ஆகும் போது. அந்த வாசனை நல்லா வரும்போது நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மைதாவையும் போட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடையும் அந்த பட்டரோடையும் சேர்த்து சாட்டே பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு பச்சை வாசனை போகாமையே வந்து நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா அந்த மைதாவோட ஃப்ளேவர் வந்து ராவாக கிடைக்கும், அது நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மைதா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பீன்ஸ் கேரட்டோட கலரி கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம பால் சேர்த்துக்கிறோம். நான் வந்து பால் வந்து தண்ணி ஊற்றாப்பே வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கணும்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, தண்ணி போடாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் 1.5 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா. அண்ட் தண்ணி போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரிச்னஸ் கொடுக்காது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த ஒயிட் சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சுகரும் நான் சேர்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இது நல்லா கொதிச்சு க்ரீமியாக வரட்டும். நான் வந்து மைதா ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா வந்து உங்களுக்கு மைதா நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசுபிசுன்னு அது ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் நிறைய பால் போட்டு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமினஸ் நல்லா கிடைக்கும், அந்த டெக்ஸ்டர். இப்போ நான் வந்து இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 ஸ்பூன் ஓரிகானோ சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்தாவை சேர்க்குறேன். நான் இதை வந்து ட்ரெயின் பண்ணி தண்ணி போட்டு ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் போட்டு அலசிலாம் வைக்கல, அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த சூடு வந்து மெயின்டைன் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நீங்கள் தண்ணி போட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீமினஸும் சரி, அந்த ஃப்ளேவரும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி, அந்த எம்மினஸும் சரி, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு தண்ணி போட்டு அலசி எடுக்கும் போது அதில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த ஹாட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி சல்லுன்னாயிடும். ஸோ அப்படியே வடிகட்டி எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த க்ரீமினஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்துக்கோங்க. நான் பத்தலைன்றதுனால இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் பால் சேர்க்க வேண்டாம்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து க்ரீமியாக கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப நேரம் வந்து பால் போட்டு அண்ட் ரொம்ப நேரம் வந்து பாஸ்தாவையும் சேர்த்து கேஸை வந்து ஆன் பண்ணி வைக்கக்கூடாது, அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த ரிச்னஸ் பாருங்கள் அந்த பாஸ்தாவில் உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரியுது. ரொம்ப க்ரீமியாக எம்மியாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீன்ஸ் கேரட்லாம் பாருங்கள் அதோட சேர்ந்து இருக்குது தனியாக இல்லாமல். இந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்கும்போதும் சரி சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக வந்து வந்து கொஞ்சமாக ஹர்ப்ஸ் நான் மேலே போடுறேன். இது வந்து இதெல்லாமே ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பரவாயில்ல. சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோடவே பார்த்திங்கன்னா கார்லிக் ப்ரெட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வின்டர் சீசனுக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்கள்.
அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய அவன் இல்லாத கேக் ரெசிபீஸ், திவாலி ரெசிபீஸ் அண்ட் நிறைய நெய்வேத்தியங்கள் இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நம்மளோட கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, குயிக்காக செய்யணும், ஈஸியாக செய்யணும் அண்ட் கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யணும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.